எப்படி பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் சிஸ்டமில் இதில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வந்து அனகோண்டா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பைத்தான் இன்ஸ்டாலேஷனுக்கு. அனகோண்டா சாஃப்ட்வேர்ன்றத பார்த்திங்கன்னா வந்து ஒரு பைத்தானோட ஒரு நிறையா பேக்கேஜ் எல்லாமே சேர்ந்து ஒரு பண்டிலாக வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரீ செட் ஆஃப் பேக்கேஜஸ் வர்றதுனால நம்ம ஒரு டேட்டா சயின்ஸ்க்கோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங்க்கோ ஒரு அந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் வேணுமோ அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு பண்டிலாக வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அனகோண்டா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்கு போய் அனகோண்டா சாஃப்ட்வேர்னு அடிச்சிங்கன்னா போதும். அதில் வந்து anaconda.com டவுன்லோட்ஸ் அந்த பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் ஏற்கனவே இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த anaconda.com/download பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1400 பேக்கேஜஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பண்டிலாக வந்து கிடைக்குது. இது அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 OS வந்து சப்போர்ட் பண்ணுது, விண்டோஸு, மேக்கு அண்ட் லினக்ஸு. நீங்கள் உங்கள் OS உங்களோட OS எதுவோ அந்த OS ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பைத்தான் வந்து 2 வெர்ஷனில் வருது. ஒன்று வந்து 3.7 ஒரு வெர்ஷன், இன்னொன்று வந்து 2.7. ரெண்டுமே டெவலப்மெண்ட் வந்து பேரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து 2020லேருந்து பைத்தான் 2.7 வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் 3.7 நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3.7 இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா அதுதான் வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது டெவலப்மெண்ட்டில். உங்களோட மிஷின் வந்து 64 பிட்டா 32 பிட்டான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் திருப்பி இது நான் டவுன்லோட் பண்ண விரும்பல. இது வந்து டவுன்லோட் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு 650 MB கிட்ட இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கே anaconda டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் ஆகிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். 3 anaconda ப்ராம்ப்ட்னு வரும், anaconda நேவிகேட்டர், anaconda.exe. நீங்கள் இந்த anaconda.navigator நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு பேஸ் வெறும் ரூட் மட்டும்தான் வரும். நான் ஏற்கனவே 2 என்வரான்மெண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சாட்போட் அண்ட் ML. ஸோ எனக்கு வந்து இந்த இது காமிக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ரூட் மட்டும்தான் காமிக்கும். இப்போ நீங்கள் இந்த ரூட்டில் போயிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து இதில் இந்த நோட்புக்னு இருக்குது, ஜூபிட்டர் நோட்புக்னு இருக்குல்ல, இதில் வந்து இந்த இடத்துல நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால லான்ச்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து க்ளூபிஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலை, ஆனால் இந்த இடத்த வந்து இன்ஸ்டால்னு காமிக்குது. உங்களுக்கு அப்படி இங்கே இன்ஸ்டால்னு காமிச்சதுன்னா நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க கூகுள் ஜூபிட்டர் நோட்புக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடி பார்த்திங்கன்னா ஸ்பைடர் ஐடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லும் கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் இந்த இடத்த இன்ஸ்டால்னு வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நம்ம ஒன்ஸ் நீங்கள் இது ரெண்டுத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்னு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பைடர் ஐடி வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு நிறையா இது இருக்குது. உங்களுக்கு ஆர் வேணும், என்ன உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்த இன்ஸ்டால்னு இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் இருந்ததுன்னா இதுதான் இந்த ஸ்பைடர் ஐடி. இப்போ நீங்கள் இந்த ஸ்பைடர் ஐடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் இது பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுதான் வந்து நீங்கள் டைப் பண்ண போகிற நீங்கள் கோடு டைப் பண்ண போகிற இடம் வந்து இந்த இடம் தான் இருக்கும். இந்த விண்டோவில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னுன்றதுனால நீங்கள் ஆன் தி ஃப்ளையே நீங்கள் வந்து கோடு வந்து டைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே ப்ரிண்ட் ஹலோன்னே நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து கம்பைல் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை, டைரெக்டாக அது வந்து ரன் ஆகும். இல்லை நீங்கள் இந்த ஃபைலில் தான் நீங்கள் இந்த ஃபைலில் கூட நீங்கள் வந்து இது வந்து இது பண்ணி நீங்கள் இதை இந்த ஃபைலில் கூட இது பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா இப்படி கூட ரன் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஃபைல்லையும் டைப் பண்ணி ரன் பண்ணலாம், இல்லை ஆன் தி ஃப்ளை வந்து நீங்கள் கன்சோல்லையும் ரன் பண்ணலாம். ரெண்டு விதமாக நீங்கள் வந்து இந்த பைத்தான்ஸை வந்து ரன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.